ஓம் நமச்சிவாய. மேன்மேகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இன்று உலகளாவிய ரீதியிலே மக்களை பல்வேறு வகையிலும் துன்பத்துக்குள்ளாகி கொண்டிருக்கின்ற, ஆட்சி படைக்கின்ற இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் பரவல் மூலமாக உலக நாடே இன்று பீதியடைந்திருக்கிறது. உலக மக்கள் பல்வேறு கஷ்டங்கள் சிரமங்களுக்கு மத்தியில் இருக்கின்றார்கள். நம்முடைய இலங்கை திருநாட்டிலும் பல்வேறு சங்கடங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் மூலமாக மக்களை வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டாம், வீட்டிலேயே இருங்கள் என்று அரசாங்கத்தினாலே ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வெளியிலே செல்வதனாலே நமக்கு யாராவது ஒருவருக்கு அந்த தொற்று நோய் இருந்தாலும் அது நம்மையும் பீடித்துவிடும், அதன் மின்னமுடைய குடும்பத்தை நாம் பழகின்றவர்களை அயலவர்களை பீடித்துவிடும். எனவே இவர் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்திருக்கிறதே வரவேற்கத்தக்கது. அவரவர் ஒரு குறுகிய காலத்துக்கு நாம் வீட்டிலேயே இருந்து கொண்டால் இந்த நோயை தடுப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும் என்பதனை ஒவ்வொருவரும் மனதிலே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறது, ஆலயங்களிலே உற்சவங்கள் தடைப்பட்டிருக்கிறது, பல்வேறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் தடைப்பட்டிருக்கின்றன. இதனாலே நாட்டுக்கு ஏதாவது தீமை வந்து விடுமா, நமது குடும்பத்துக்கு கஷ்டம் வந்து விடுமா என்று எண்ணுகின்றவர்கள் ஏங்குகின்றவர்களும் உண்டு. யாரும் இதற்கு எந்த விதமான பயம் அச்சம் நமக்கு தேவையில்லை. இவ்வாறு ஒரு அசாதாரண நிலை வருகின்ற பொழுது, ஒரு இக்கட்டான காலகட்டம் வருகின்ற பொழுது ஆலயங்களுக்கு மக்கள் செல்வது மக்களுக்கு சிரமம் என்ற வகையிலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது உற்சவங்கள் நிறுத்துவதனாலே எந்த விதமான தோஷமும் வந்துவிடாது. இறைவன் நம்மை கோபிக்க மாட்டான், அதற்கு பிராய்ச்சித்தங்கள் உண்டு. அவ்வாறு உற்சவங்கள் தடைப்பட்டால் அதன் பின்பு அதற்கொரு பிராய்ச்சித்தம் பண்ணி சாந்தி ஹோமங்கள் ஜபங்கள் பண்ணப்பட்டு மீண்டும் வந்த அது எந்த விதமான தவறும் கிடையாது. நாம் இந்த வீடுகளிலே இருந்து இந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம். உலக மக்கள் எல்லாம் க்ஷேமமாக வாழ வேண்டும், அனைத்து மக்களும் க்ஷேமமாக வாழ வேண்டும், அனைத்து மதத்தவர்களும் க்ஷேமமாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள், இந்து தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் என்று பல்வேறு மதத்தினரும் வாழ்கின்ற நாடு, அனைவரையுமே இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த மக்களை வீட்டுக்குள்ளே இருங்கள், வெளியிலே வராதீர்கள் என்று பல தடவைகள் இந்த அரசாங்கம் பல்வேறு வழிகளில் மக்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றன. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்காகத்தான், நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய சந்ததியினுடைய வாழ்வுக்காகத்தான் இவ்வாறு ஒரு ஊரடங்கு சட்டத்தை, இது இங்கு மட்டுமல்ல இன்று உலகளாவிய ரீதியிலே இவ்வாறு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், மக்கள் வெளியிலே செல்லுங்கள், எவருக்காவது ஒருவருக்கு அந்த நோய் இருந்தாலும் அது எல்லோருக்கும் பரவிவிடும், பரவிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வீட்டுக்குள்ளே இருங்கள், வீட்டிலே இருந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யுங்கள். வீடு பூரா மஞ்சத்தனி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு இறை பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். அவரவர் அவருடைய மத வழிபாடுகளை செய்யுங்கள். அனைத்து மதங்களுமே நமக்கு நன்மை ஒன்றைத்தான் போதிக்கின்றன. போதிக்கப்படுகின்ற விஷயங்கள் ஒன்றுதான், அதனுடைய போதிக்கப்படுகின்ற வழிமுறைகள் வேறாக இருந்தாலும் பொருள் ஒன்றாக அமைவது. பல்வேறு வகையான நதிகள் இருந்தாலும் அனைத்தும் போய் சேருகின்ற இடம் கடல். எனவே அந்த நதிகள் வருகின்ற பாதைகள் வேறாக இருந்தாலும் சேரும் இடம் ஒன்றாக அமைவது போல அனைத்து மதங்களும் இவ்வாறான இந்த ஒரு அவசர சூழ்நிலையிலே, ஒரு இக்கட்டான இந்த வைரஸ் கொரோனா என்கிற வைரஸ் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் இனம் மதம் மொழி அனைத்தையும் கடந்து மனிதநேயத்தை நாம் மனதிலே கொண்டு மனிதாயுமான முறையிலே அனைத்து மக்களும் க்ஷேமமாக இருக்க வேண்டும். இந்த உலகிலே இவ்வாறு ஆட்சி படைக்கின்ற இந்த வைரஸ் என்கின்ற இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் விரைவிலே நீக்கப்பட்டு அது விரட்டியடிக்கப்பட்டு அனைத்து மக்களும் க்ஷேமமாக வாழ வேண்டும், நோயினொடியில்லாத வாழ்வு வாழ வேண்டும்,
அந்த நோயில்லாத வாழ்வுதான் குறைவில்லாத செல்வம் என்று சொன்னார்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற வகையிலே நாம் இல்லங்களிலே இருந்து ஒவ்வொருவரும் உங்கள் வீடுகளிலே தயவு செய்து வீடுகளிலே இருந்து கொள்ளுங்கள், வெளியிலே இறங்காதீர்கள். கொஞ்ச நாளைக்கு நாம் இந்த வீட்டிலே இருந்து வீட்டிலே பிரார்த்தனை செய்யுங்கள். அவ்வாறு வீட்டிலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இறைவனை மனதார நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக உலகளாவிய ரீதியிலே ஏற்பட்டிருக்கிற இன்னல்கள் தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மக்களும் அவரவர் மத வழிபாடுகளை மத கோட்பாடுகளை கடைபிடித்து மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டு இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். அனைத்து மதங்களுமே இந்த இறை வழிபாட்டில் ஏற்படுகின்ற பொழுதிலும் இறையொருளை பெறுகின்ற பொழுதிலும் இறைவனை வேண்டுகின்ற பொழுதிலும் எல்லா மக்களும் சிவமாக வாழவனுங்கிறதான் இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனைகின்ற பொழுது இந்து மதத்திலே வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய், யார் யார் எதை எதையெல்லாம் கேட்கிறார்களோ அவையெல்லாம் அள்ளி கொடுப்பவன் இறைவன், கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணன். எனவே இந்த கேட்பதை கொடுப்பான், வேண்டுவார் வேண்டுவதை கொடுப்பவன் இறைவன் என்று இந்து மதம் சொல்கிறது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கிறிஸ்தவ மதம் சொல்கிறது. அந்த இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இஸ்லாமிய மதம் சொல்கிறது புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இறைவனிடத்திலே சரணடையுங்கள், வேண்டிய அனைத்து உங்களுக்கு. தர்ம வழியிலே சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்ல எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்திலே வருகின்ற பொழுது அன்பு நிலைத்திருந்தால் இறையருள் தானாக வந்து சேரும். எல்லோருடைய உள்ளத்திலும் அன்பே சிவம் என்று இருக்கின்ற பொழுது இந்த அன்புதான் சிவம், சிவம்தான் அன்பு. இந்த அன்பு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் எல்லாரும் கடவுள்கள், எல்லோரும் கடவுள். ஒவ்வொருவரும் அன்பு நிறைந்தவர்கள், எல்லோரும் இறை வடிவத்தில் இருக்கக்கூடியவர்களாக அந்த அன்புதான் சிவகமாக இருப்பது. இந்த அன்பின் மூலமாக நாம் உலகையே வெல்லக்கூடியதாக இந்த இறைவனை பிரார்த்தனை செய்து அன்பு வழியிலே இருந்து உலக மக்கள் சமமாக வாழ்வதற்கு இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையொருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வேஜனாகாம் சிக்கினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.